சும்மனியா கொரோனா அப்படின்னியா டெஸ்ட்டு பாசிட்டிவ் தூக்கி உள்ளே போடு, மூணு நாள் கழிச்சு ஒன்றும் இல்லை உள்ளே போ, இன்னங்க டெஸ்ட் போட்டு வரல அது வரத்துக்குள்ளே உனக்கு குணமாயிடுச்சு போயா, அதான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் கணக்கு காட்டிட்டோம் வரக்கூடிய வசூலை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ போ. புதுசாக வரக்கூடிய அந்த கொரோனா தொற்றுக்களுக்கு நீங்கள் ஏற்கனவே வேக்சினேட் பண்ணியிருக்கிறீங்களா, அதுக்கு அதால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அது தடுக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், வியாபாரம் தான் மறுபடியும் போட்டுக்க ஊசி போட்டுக்க மச்சான், தடுப்பூசி போட்டுக்க மச்சான் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த தடுப்பூசி டு ஆகுமெண்ட் இம்யூனிட்டின்னு தானே சொல்லி கொடுத்துறீங்க, எதிர்ப்பாற்றலை ஊக்கப்படுத்தும் மேம்படுத்தும் தானே சொன்னீங்க, அதுக்கப்புறம் அது ஏன் குறையுது, அப்போ என்ன அர்த்தம், அப்போ உடம்பு இம்யூனிட்டியை உருவாக்கக்கூடிய திறனை இழந்து விட்டதா? வணக்கம் தோழர்களே, தடுப்பூசியை பற்றிய செய்தியை படித்தாலே சிரிப்பு வருது, தடுப்பூசியை நினச்சாலே வேதனையாக இருக்குது. இந்த தடுப்பூசியை வச்சுக்கிட்டு இந்தியாவில் பண்ணுற ஏன் உலகத்திலேயே நடக்கக்கூடிய அராஜகங்கள் இருக்க அது கூட்டி கழித்து பார்த்தா கனடாவில் போராடுறவங்க சொல்கிறாங்க, இட் இஸ் த க்வெஸ்சன் ஆஃப் ஃப்ரீடம் இட் மேட்டர்ஸ், நம்முடைய சுதந்திரத்தை இது பறிக்கிறது என்று சொல்லி அங்கே போராட்டம் நடக்கிறது. அது வரத்துக்கு முன்னாடி ஏன் சிரிச்சேன்னு சொல்கிறேன், இது பாருங்களேன், உலக ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அவங்க த டெக்னிக்கல் ஹெட்டு அவங்க சொல்கிறாங்க, நம்ம சௌமியா சாமிநாதன் மாதிரி அந்த அம்மா பேர் மாரியா வான் கெர்க்ஹோவ், அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் லைக்லி தட் தேர் வில் பி மோர் இம்யூன் எஸ்கேப், அதாவது புதுசாக ஒரு கோவிட் வேரியண்ட் வரப்போது, இப்போது ஒமைக்ரான் வந்து போச்சு இல்லையா, வந்து போயிடுச்சு, சளி பிடிச்சவனுக்கெல்லாம் ஒமைக்ரான் தான், தும்புனியா கொரோனா அப்படின்னியா டெஸ்ட்டு பாசிட்டிவ் தூக்கி உள்ளே போடு, மூணு நாள் கழிச்சு ஒன்றும் இல்லை உள்ளே போ, இன்னங்க டெஸ்ட் போட்டு வரல அது வரத்துக்குள்ளே உனக்கு குணமாயிடுச்சு போயா, அதான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் கணக்கு காட்டிட்டோம் வரக்கூடிய வசூலை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ போ அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க இல்லையா. அது மாதிரி புதுசாக இன்னொரு வேரியண்ட் வரப்போது, த நெக்ஸ்ட் கோவிட் வேரியண்ட் லைக்லி டு பி மோர் இன்ஃபெக்ஷியஸ், இதே தானே ஒமிக்ரான் சொன்னீங்க, ஒமிக்ரான் வேகமாக தொற்றக்கூடியது, ஒரே நேரத்தில் பல லட்சக்கணக்கானவர்களை அது தொற்றிடும், தொற்றுச்சு இந்தியாலையும் தொற்றுச்சு, அப்படி ஏறிச்சு இப்படி இறங்கிடுச்சு. ஏன்னா தேர்தல் அறிவித்த உடனே கொரோனா ஒதுக்கிக்குது இங்கே தமிழ்நாட்டில், அந்த மாதிரி மற்ற இடங்கள்லையும் என்ன ஆச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 30,000, இப்போ பார்த்தீங்கன்னா 4,000, எப்படி இது வேகமாக இன்ஃபெக்ட் ஆகும், அதான் ஆனால் நிற்காது, வேகமாக இன்ஃபெக்ட் ஆகுன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுது, தென்னாப்பிரிக்காவில் துளிர் விடும்போதே அது தெரிஞ்சிச்சு, சரி கண்டுபிடிச்சிருக்க சொன்னீங்க, இப்போ அடுத்ததாக வரக்கூடிய வேரியண்ட்டும் இதே மாதிரி மோர் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்குதா, எதை வச்சு சொல்றீங்க அதை சொல்லுங்க, திஸ் இஸ் த பிரைமரி க்வெஸ்சன், எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது, ஒரு புதுசா ஒரு வேரியன்ட் உருவாகுன்றது எப்படி தெரியுது, உருவாகக்கூடிய அந்த வேரியன்ட் ரொம்ப கடுமையா தொற்றக்கூடியது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியுது, அப்ப ஏற்கனவே எல்லாம் திட்டமிட்டதா, இந்த அறிவுக்கு இந்த கேள்வி எழும் இல்ல, இதெல்லாம் எப்படி சொல்லுங்க, ஒமைக்ரான் வந்ததுக்கு அப்புறம் சொன்னீங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வரவே இல்லை, நடுவில் ஏதோ ஒன்று வந்தது ஐஹெச்யூ ஏதோ ஒன்று வந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு, புதுசாக ஒரு வேரியண்ட் வரும் அது ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாங்க, இல்லை அது இன்னும் வரவே இல்லை, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்க மார்க்வான் மாரி வான் கெர்கோ இவங்க சொல்கிறாங்க, அடுத்து வரக்கூடியது ரொம்ப வேகமாக பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க, வரக்கூடியது எப்படி உங்களுக்கு தெரியும், வரக்கூடியது கடுமையாக தொற்றுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸு இல்லை இந்த கன்க்ளூஷன்ஸை நீங்கள் விரிவாக சொல்லணுமா இல்லையா சொல்லலை, ஆனால் என்ன சொல்கிறாங்க அதான் நகைச்சுவை, என்னன்னா தட் இட் இஸ் லைக்லி தட் தேர் வில் பி மோர் இம்யூன் எஸ்கேப், அதாவதுட்டு அது வந்து தாக்கும்போது கிட்டத்தட்ட அது எல்லாரையும் பாதிக்கும், அவங்க மேக்கிங் த எக்ஸிஸ்டிங் வேக்சின்ஸ் less effective against new variants, புதிசாக வரக்கூடிய அந்த கொரோனா தொற்றுக்களுக்கு
நீங்கள் ஏற்கனவே வேக்சினேட் பண்ணியிருக்கிறீங்களா, அதுக்கு அதால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது, அது தடுக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாபாரம் தான் மறுபடியும் போட்டுக்க ஊசி போட்டுக்க மச்சான், தடுப்பூசி போட்டுக்க மச்சான் அப்படின்ட்டு. அதாவது த்ரூஅவுட் த இயர் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்று ஊசி, இல்லை பூஸ்டர். போடலையா தடுப்பூசி, போட்டுட்டியா பூஸ்டர். இப்போ புதுசாக அடுத்த வேரியண்ட்டுக்கு இவங்க வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக செய்தி மூலமாக கொடுக்குறாங்க. ஊ செட் தட் இட் இஸ் லைக்லி தட் தேர் வில் பி மோர் இம்யூன் எஸ்கேப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊசி போட்டவங்களையும் பாதிக்கும், அண்ட் மேக்கிங் த எக்ஸிஸ்டிங் வேக்சின்ஸ் லெஸ் எஃபெக்டிவ். இப்போ போடக்கூடிய ஊசி அதை தடுக்காது. அப்படின்னா ஏன் போடணும் இதை? இந்த கேள்வி எழுதுல. அப்புறம் பூஸ்டர் போடலங்கன்னு சொல்லிட்டு ஏன் போடணும் இதை? ஏன்னா வரப்போகிற அந்த வேரியண்ட்டுக்கு இது தடுக்காது இம்யூன் எஸ்கேப்பு. அப்போ ஏன் இப்போ இருக்கிறத போட்டுட்ருக்கணும்? நிறுத்தி வச்சுட்டு வந்தவொடனே போட்டுக்கலாம்ல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஈவன் ஆஸ் இட் எம்ஃபசைஸ்ட் ஆன் வேக்சினேஷன், இருந்தாலும் நீங்கள் ஊசி போட்டுக்கணும். என்ன விதமான ஒரு சிந்தனை இது? என்ன விதமான மருத்துவ அறிவியல் இது? நினைத்து பாருங்கள். இன்றைக்கு இது முதல் பக்கத்து செய்தி. இதுதான் ஆச்சரியம். இப்படி புதுசாக வரக்கூடிய வேரியண்ட்டுக்கு இப்போ இருக்கிற தடுப்பூசிகள் வந்துட்டு பாதுகாக்காது என்று தெரிந்த பிறகும் இந்தியா சொல்கிறது 5 crore டீன்ஸ் கெட் ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் கோவிட் ஜாப். இது வரைக்கும் 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க போட்டாங்க இல்லையா, 5 கோடி பேருக்கு போட்டாங்க. இது இல்லாமல் இன்னொரு கோர்பாவேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயாலஜிக்கல் ஜி என்கின்ற ஒரு நிறுவனம் தயாரித்த அடித்துள்ள கோர்பாவேக்ஸ் என்கின்ற அந்த ஊசியை 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு போடுவதற்கு 5 கோடி ஊசியை தயாராக தயாரித்து வச்சிருக்கிறாங்க. அதனுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து பரிசீலனையில் இருக்கா வந்துச்சு என்னம்னா, நேஷனல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆன் வேக்சினேஷன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போடுன்னு சொன்னாங்கன்னா உடனே பள்ளி மாணவர்கள் எல்லாருக்கும் பிடிச்சி குத்த வேண்டியது. அப்போ புதுசாக வரக்கூடிய வேரியண்ட்டுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லும்பொழுது இதை ஏன் குத்துகிறீர்கள் என்கின்ற கேள்வி எழுகிறதா இல்லை? எல்லாம் ஒரே பக்கத்தில் வருது செய்தி, ஆனால் பத்திரிகை அதெல்லாம் பற்றி எதுவும் எடுப்பலை. இப்போ பாருங்க, இந்த பத்திரிகைகள்லாம் இதெல்லாம் எடுப்பணும் இல்லை, எடுப்பலை. அதுதான் வினோதம். எனவேதான் இதனை புரிந்து கொண்ட ஒவ்வொரு மேற்கத்திய நாடுகளிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து கனடா வரை மிகப்பெரிய போராட்டங்கள் தடுப்பூசி கட்டாயப்படுத்துவதற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. கனடா தலைநகர் ஒட்டாவாவில் நாடாளுமன்ற கட்டிடம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா லாரியை ஓட்டணும் அப்படின்னாலே நீ தடுப்பூசி போட்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு லாரியை கொண்டாந்து எல்லாரும் பார்லிமெண்ட் ஹவுஸ் முன்னாடி நிறுத்திவிட்டான். நிறுத்திட்டு இங்கே விவசாயிகள் நடத்திய போராட்டம் அவங்களுக்கு முன்னுதாரணம் போச்சு, டென்ட் போட்டாங்க. 1000 கணக்கில் 1000000 கணக்கில் டென்ட் போட்டு உட்காந்துட்டாங்க. பிரதமர் இருக்கார் இல்லையா, அவரும் அவருடைய பொண்டாட்டி 3 பிள்ளைங்களும் எடுத்துக்கிட்டு எங்கே போனாருன்னு தெரியல, அவரும் எஸ்கேப் ஆகிட்டார். இந்த கனடா நாடு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னம்னா, தடுப்பூசி போட்டால் $800 ஃப்ரீயாக தந்துருக்கு, லஞ்சம் மாதிரி. எங்க அவங்களுடைய பாதுகாப்புக்கு தானே, எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லி மாட்டிக்கிறது இதுதான். என்னுடைய பாதுகாப்புக்கு நீ நல்லது பண்ணுறன்ற, அப்புறம் $800 கொடுத்துட்டு பண்ணுற, எங்கே தந்து $800 வரும், யார் கொடுத்தா உனக்கு? நல்லா கவனிங்க அந்த விடயத்தை. ஒருத்தருக்கு $800, இங்கே பக்கத்திய கணக்கில் பார்த்தீங்கன்னா 4-5 லட்சம் ரூபா ஊசி போட்டுக்க மச்சான், 5 லட்சம் ரூபா ஃப்ரீ. இங்கே எதுவும் தரதில்லை, இங்கே ஓசிலே அடிச்சுட்டு அவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க போல. அங்கே வர ஃபண்ட் அவங்க கொடுக்குறான், கொடுத்து மாட்டிக்கிட்டான். இங்கே இவன் மறைச்சிட்றான், இவன் நல்ல அறிவாளி, திருடி திருடியே ஊறி பழக்கப்பட்ட அறிவாளிகள்ல இவங்க. அதில் இவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா சாணக்கியர்கள், நம்ம இந்திய அரசியல்வாதிகள் துட்டம் அடக்கிடுவானுங்க, மக்களை மட்டும் பயன்படுத்திடுறானுங்க. அதான் உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு. என்னடா அது செத்தவன் கணக்கு அப்படின்றது நீங்கள் கம்மியாக காட்டுறீங்க, கிளைம் கணக்கு மட்டும் அதிகமாக இருக்குதுன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு. தமிழ்நாட்டில் செத்தவன் கணக்குன்னு 37,000 பேர் காட்டினாங்க, எவ்வளோ பேருக்கு கிளைம் நீ கொடுத்துருக்குறன்னா 41,000 பேர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னும் எவ்வளோ பேர் பாக்கி இருக்குன்னா மொத்தம் கிளைம் கேட்டவங்க 56,000 பேர், ஆனால் செத்தது 36,000 பேர். ஆளுக்கு 50,000 அப்படின்ட்டு அப்புறம் யார் தூக்கி வாயில் போட்டு போனது தெரியாது. அதில் உச்சநீதிமன்றம் சொல்லுது செத்தா 50,000 அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். படிக்கும் போது சிரிப்பாக இருக்குது, எவ்வளோ துயரமானது பாருங்கள்.
நானெல்லாம் என் அத்தை சித்தப்பா எல்லாரையும் இழந்துருக்கிறேன். ரொம்ப கம்மியானதா, சொற்பமானவங்க தான், எல்லாம் கோமார்பிடிட்டிஸ் இருக்கிறவங்க தான், எல்லாம் இங்கிலீஷ் வைத்தியத்தில் மருந்து சாப்பிட்டு இருந்தவங்க தான். ஒரு பெரிய கணக்கில் இருந்தாலும் சொந்தங்களை இழக்கும் போது அது வலிக்கத்தானே செய்யும். இவ்வளோ தூரம் பேசுகிறோம் நம்மளாம் சித்த வைத்தியத்தை பற்றி, இதெல்லாம் கூட கேட்டுக்காமல் நம்ம சொந்தங்களே போயிட்டு இந்த மாதிரி ஆங்கில மருத்துவத்தில் சேர்ந்து உயிரை இழந்துட்டு வந்து நிற்கிது அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுடைய கணக்கிலலாம் இவங்க துட்டு அடிச்சு விட்டாங்க. இது அதிகமாக துட்டு அடிச்ச இடம் எங்கன்னா குஜராத். ஆளுமையினுடைய உச்சம் இல்லையா, நம்மளுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு மாபெரும் பிரதமரை கொடுத்த மாநிலம் இல்லையா, அங்கே செத்தது 10,094 பேர். கிளைம் எவ்வளோன்னா 90,000 பேர், 89,000 சொச்சம் டு பி ப்ரிசைஸ். எப்படி அதான் மோடியினுடைய ஆட்சியினுடைய அந்த அந்த ஒரு பிரகாசமான அந்த திறனை பாருங்க. செத்தது 10,094 பேர், கேட்கறது கிளைமு 89,000 சொச்சம். தீவிரமாக வேலை செய்கிறாங்க போல எல்லா மாநிலத்திலையும். இது இதில் தெலுங்கானாவும் நல்லா இருக்குது, உச்சபட்சமாக இருக்குது. எந்த மாநிலத்தில் கம்மியாக செத்துருக்காங்களோ அந்த மாநிலத்தில் தான் ஆந்திரா போல கம்மி. மற்ற இடங்கள்லாம் அடி குத்து கொலை வெட்டு துட்டு தான், வேறு எதுவும் நீங்கள் தப்பாக வன்முறையாக நினச்சிடாதீங்க, எல்லாம் வெறும் நிதி தான். அப்படி கனடாவில் பார்த்தீங்கன்னா $800 கொடுத்து ஊசி குத்துற உடனே உனக்கு என்னத்துக்கு அந்த மாதிரி ஒரு அக்கறை? யாருக்கும் இல்லாத அக்கறை, உனக்கு ஏன் அப்படிப்பட்ட அக்கறை என்பதை போல பராசக்தி வசனம் மாதிரி ஆகிப்போச்சாங்க. எல்லாரும் எடுத்தாலும் லாரியை நிறுத்திவிட்டாங்க, மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து போன ஒருத்தர் அங்கேருந்து என்கிட்ட பேசி சொல்கிறாரு, அங்கே ஜலி பிடிச்சிக்கினாலே ஒரு ஊசி போட்டுடுறாங்க ஐயநாதன். அதான் இன்ஃப்ளூயன்சியா லைக் இல்னஸ் ஐஎல்ஐன்னு சொல்லிட்டு இந்த குளிர்காலத்தில் என்ன அப்படின்னா பா ஊசி போட்டுக்கன்னு சொல்லிட்டு அங்கே குத்திட்டானுங்க போல. அந்த மாதிரி அங்கே குத்திக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து ஊசி. இதை அமெரிக்காலையும் நடந்திருக்குது. அதான் அமெரிக்காவில் சொல்கிறாங்கடே, எத்தனை ஊசிடா போட்டு குத்துவீங்க, போதுண்டா நிறுத்துங்கடா தாங்க முடியலை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்காவில். ஆனால் கேட்கல, ஊசி போட்டுக்கோ. அதான் ஒரே பாதுகாப்பு, அதான் அந்த WHO இருக்குத இவங்களாம் இருக்கிறாங்க. ஊசி 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 விட்டா வேற வேலையே இல்லை, ஊசி தான். காத்தில் எழுந்தால் ஊசி போட்டுக்க, நைட்டு படுக்க போனால் ஊசி போட்டுக்க. இப்போ வேற மாத்திரை, அந்த மாத்திரையை வந்துட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இங்கே ஐசிஎம்ஆர் சொல்லுது. ஏன் அதனால் வந்துட்டு மரபணு பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய சங்கடங்கள் ஏற்படும், சிக்கல்கள் ஏற்படும், கன்ஜுனிட்டல் டிஃபார்மிட்டி என்று சொல்லக்கூடிய பிறவியிலேயே அப்படிப்பட்ட ஒரு ஊனங்கள் ஏற்படும் என்று சொல்லி ஐசிஎம்ஆர் அது ஒரு பக்கம் தயாரித்து விற்பனையில் இருக்குது. 5 லெபார்டரிக்கு இங்கே தயாரித்ததை விற்கிறான், ஆனால் கொடுக்காதுன்னு இது சொல்லுது. இது எந்த நாடு? இது மௌல்வி பிரவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரை, சரியாக அந்த பேர் உச்சரிப்பை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, நான் மறந்துட்டாத. ஆனால் இதை பற்றிய செய்தி நான் இரண்டு சொல்லியிருக்கேன். அப்போது மக்களே அந்த நாட்டில் விழித்து கொண்டார்கள், அவர்கள் காடை பிடிக்கிறாங்க. அல்டிமேட்லி ஃப்ரீடம் தட் மேட்டர்ஸ், எங்களுடைய சுதந்திரத்தை தான் நீங்கள் பறிக்கிறீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. சுதந்திரத்தை ஏன் பறிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறான்னா, எனக்கென்று அந்த மருத்துவ தேர்வு நான் போட்டுக்கணுமா இல்லையான்றது அது என்ன பொறுத்த விஷயம். இன்னொன்று, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மருத்துவங்களில் என் மீது ஒரு மருத்துவத்தை மட்டும் ஏன் திணிக்கின்றாய்? இது நாம் கேட்கும் கேள்வி. அடுத்த கேள்வி, இப்படிப்பட்ட ஊசியின் மூலம் எங்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூத்திரம் இதில் இருக்கிறது. நீங்கள் இந்த தடுப்பூசி டு ஆகுமெண்ட் இம்யூனிட்டின்னு தான் சொல்லி கொடுத்துறீங்க, எதிர்ப்பாற்றலை ஊக்கப்படுத்தும் மேம்படுத்தும் தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் அது ஏன் குறையுது? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ உடம்பு இம்யூனிட்டியை உருவாக்கக்கூடிய திறனை இழந்து விட்டதா? மறுபடியும் ஒரு ஊசி போட்டால் தான் அதுக்கு அந்த இம்யூனிட்டி கிடைக்கும் அப்படின்னா, அப்போ அது எதிர்ப்பாற்றல் உருவாக்கக்கூடிய திறன் இந்த ஊசி குத்துவதால் இழப்பு காம்ப்ரமைஸ் ஆகுது. உங்களுடைய மொழியிலே சொல்லுவோம், இம்யூனிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்னு முடிவுக்கு வரலாமா? நீங்க சொல்லக்கூடியது ஒவ்வொன்றும் ஊசி ஊசி ஊசின்னா, அப்ப இந்த உடம்பு என்னதான் செய்ய போகுது? நத்திங். அப்போ மருத்துவ ரீதியாக நம் உடலை இவர்கள் அதனுடைய இயல்பான எதிர்ப்பாற்றலை உடைப்பதன் மூலம், நிறுத்து போக செய்வதன் மூலம் அடிமைப்படுத்துகிறார்கள். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மாபெரும் ஆபத்தாக நான் கருதுகிறேன். நான் உணர்ந்துதான் பேசுகிறேன், சொந்த பொறுப்போடு பேசுகிறேன். இது மிக ஆபத்தானது. இதை நமது பிள்ளைகளுக்கும் செலுத்துவதற்கு எத்தனிக்கிறார்கள்.
எந்த வேரியன்ட்டு புதுசாக வர வேரியண்ட்டுக்கு இந்த ஊசி பொருந்தாதுன்னும் போது அந்த ஊசி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அது முதல் முரண், லாஜிக்கலி இட் இஸ் கான்ட்ராடிக்டரி. ரெண்டாவது, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை என்று எங்கிருந்து நீங்கள் முடிவு கொண்டீர்கள், எதற்கு அவர்களுக்கு தடுப்பூசி தேவைப்படுகிறது என்கின்ற முடிவை எங்கிருந்து வந்தீர்கள், இது இரண்டாவது. எனவே மக்களை நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், பேச வேண்டும், பகிர வேண்டும், நமக்குள் ஒரு விரிவான விவாதங்கள் வேண்டும், அதன் மூலம் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.